வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. தினந்தோறும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நமக்காக வித்தியாசமான ரெசிபிலாம் சொல்றதுக்காக செஃப் ராம் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க செஃப்? ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ண போறோம், வித்தியாசமா சொல்ல போறேன் அப்படின்னு இனிஷியலாகவே சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை, இன்னைக்கு ஆக்சுவலாக சம்மரோட ஸ்டார்ட்அப் வந்து கொஞ்சமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குல்ஃபி, அதாவது மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறது அப்படின்ற ரெசிபி தான் சொல்ல போகிறேன். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு மேங்கோ குல்ஃபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிங்க. ரொம்ப ஈஸி, இதை வந்து அதாவது ரேஷியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரேஷியோவை அந்த கண்டென்ட் எந்த டெக்ஸ்சரில் இருக்கணுன்றது மட்டும்தான் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் ஆசிட்டிஸ் நீங்கள் நார்மலாகவே ஈஸியாக குழந்தைங்க கூட ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிபியை. ஸோ மேங்கோ வந்துட்டு ஃபஸ்ட்டு மேங்கோ அதாவது அடிபட்ட பழம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாம்பழம் வந்து எடுத்துங்க. எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு பல்பி எடுத்துங்க, அதாவது பியூரி மாதிரி அடித்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் பியூரி அடித்து எடுத்து வச்சுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சைஸ் மாம்பழம் வந்துட்டு ரெண்டு, ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணி பியூரி எடுத்துங்க. அது போக வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க. இது வந்து தனியாக ரெடி பண்ணி வச்சுங்க. தென் வந்துட்டு 300 கிராம் சுகர் எடுத்துங்க, 300 கிராம் சுகர் வந்துட்டு தனியாக எடுத்துங்க. ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ரெண்டு பீஸ் ஏலக்காய், தென் வந்து பாதாம் பிஸ்தா நட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பால், பால் வந்து 1 லிட்டர் பால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணால் 300 ml வர மாதிரி, அதாவது 1 லிட்டரை வந்து 300 ml அளவுக்கு ரெடியூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் ரேஷியோ. ஃபஸ்ட்டு வந்து சிம்மரில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பாலை நல்லா ரெடியூஸ் பண்ணோம். ரெடியூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும், மேலெல்லாம் அந்த மலாய் வரும். ஸோ அந்த மலாயெல்லாம் ஓகே எடுத்து எடுத்து விட்டுட்டு அந்த பாலிலே போட்டிங்கன்னா 300 ml நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா உங்களுக்கே தெரியும், எடுத்து பார்க்கும்போது நல்லா திக்காக இருக்கும், ஃபுல் திக்காக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணுங்கள், சுகரை வந்து டைலூட் பண்ணிடுங்க, நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேங்கோ பல்பி இருக்கு இல்லையா, ஸோ நல்லா திக்காக அரைச்சி தண்ணியெல்லாம் ஊற்றாமல் திக்காக இருக்கும். ஸோ அந்த மேங்கோ பல்பி ஆட் பண்ணுங்கள். லைக் அந்த மேங்கோ பல்பியும் கூட ரேஷியோ சொல்லணும்னா லைக் ஒரு ஒரு பவுலில் வந்துட்டு சே ஒரு 3 கரண்டி அளவுக்குன்னு வச்சுங்களேன், 3 கரண்டி 4 கரண்டி அளவுக்கு போட்டுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சராக இருக்கணும், அதாவது பால் வந்து காய்ச்சி திக்காக அந்த மலாய் ரெடி ஆனதுக்கப்புறம் அது நார்மல் ஆகணும். ஆக்சுவலாக நார்மலானதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மேங்கோ பல்பி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாம் பிஸ்தா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் வந்து பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும் நம்ம வீட்டில், ஸோ அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்துட்டு பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து ஜிப் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அது கடைகளெல்லாம் கிடைக்கும், அது 2 பேக் எடுத்துங்க. 2 பேக்கில் வந்துட்டு 1 பேக்கில் வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு கொஞ்சம் ராக் சால்ட்டு கல்லுப்புன்னு சொல்லுவாங்க, ஸோ கல்லுப்பை வந்துட்டு அதில் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 பேக்கில் வந்துட்டு இந்த மலாய் இந்த நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க மலாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே அதில் போட்டு 2 பேக் அதாவது 1 பேக்கில் வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் அண்ட் ராக் சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 1 பேக்கில் வந்து ஸ்டஃபிங்லாம் வந்துட்டு இந்த மலாய் வந்து வச்சு ஜிப்பை போட்டு ஃப்ரீசரில் வைங்க. பக்காவான டெம்பரேச்சரில் 5 ஹவர்ஸில் சூப்பரான ஒரு மேங்கோ குல்ஃபி ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணணும். ஸோ வரக்கூடிய சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லிட்டீங்க செஃப். இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். எதர் லட்சுமி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என்ன ரெசிபி கேக்க போறீங்க செஃப் கிட்ட? ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. கரெக்டா அந்த ரேஷியோ அந்த பக்குவம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கங்க, சோ அது மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி மேடம்? ஓகே, இன்னைக்கு வந்துட்டு அவங்க சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் குருமா அந்த மாதிரி ஏதாவது பெஸ்ட்டு சப்பாத்தி குருமா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ சப்பாத்திக்கு குருமா வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி லைக் நார்மலாக கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கிறாங்க, ஸோ அதை வந்து நார்மல் தாளிப்பு. அதை தாண்டி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒயிட் குருமா எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க.
ஒயிட் குருமாவுக்கு பேசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துங்க. தென் வந்துட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அதாவது ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு ஃபைனாக கட் பண்ண பூண்டு, ஃபைனாக கட் பண்ண இஞ்சி, அதாவது ஒரு மூணு ஸ்பூன் வந்துட்டு ஃபைனாக கட் பண்ண இஞ்சி பூண்டு அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக கசகசா ஒரு ஸ்பூனை வந்து போட்டுட்டு ரெண்டு மூணு கேஷ்நட்டு, ஒரு ரெண்டு லைக் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, இதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி தேவையில்லை, ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு சோக் பண்ணிடணும். ஊற வச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் வந்து ஃபைனாக பேஸ்ட் அரைச்சி எடுத்துங்க. எடுத்துகிட்டு கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் இதெல்லாமே லைட்டாக ஒரு பார்பாயில், அதாவது 20%லேருந்து 30% குக் ஆன பதத்துக்கு கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக, ஸோ 20% அந்த அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ் இதெல்லாமே பாயில் பண்ணி தனியாக எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடாயில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோம்பு அண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, நார்மலாக லைட்டாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு பீஸ் தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு சீரக பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, அந்த இதில் எக்ஸ்ட்ரா காரம் வேணுன்றவங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மைல்டான காரம் போதும்னா அந்த ஸ்பைஸியே போதும். ரெண்டு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த பேஸ்ட்டை வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போது அதோட கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக கொஞ்சம் கொதிக்க கொதிக்க கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கும். பியூர் ஒயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறிட்டு இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு சால்ட்டு மட்டும் பக்காவாக செக் பண்ணிங்க. காரம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக்கு அண்டு க்ரீன் சில்லி பெப்பர் காரம் தான் இருக்கும். ஸோ மஞ்சப்பொடி எதுவுமே தேவையில்லை, மசாலா எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பானுமா. எங்க இருக்கீங்கம்மா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர் இருந்து பேசுறேம்மா. நார்மலா கேக்குற மாதிரி எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டேன் நான் வேற. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நம்ம ஷோ பார்த்து நீங்க ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆமாமா, இல்ல நான் எல்லா குழம்பும் வைப்பேன். ஓகே, சரி, இப்போ லைன் கடத்தினால செஃப் கிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஓ, சும்மா ஃப்ளூக்ல வந்து கால் பண்ணீங்க, உங்களுக்கு ஃப்ளூக்கா லைன் கடிச்சிருச்சா? ஆமாமா. ரொம்ப சோகமா பேசுறீங்களேம்மா. ஆமாமா, கடிச்சிருச்சுமா, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே. இல்லம்மா, ரொம்ப சந்தோஷம் தான். ஓ, டிவில. ஓகேம்மா, ஓகேம்மா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? சும்மா மீன் குழம்பு கேக்கலாம்மா. சும்மா மீன் குழம்பு கேக்க போறீங்களா? என்னமா நீங்க வந்து சோடி போட்டு பாக்குறீங்க உங்க மீன் குழம்புக்கும் செஃப்போட மீன் குழம்புக்கும். செஃப்போட மீன் குழம்பும் உங்களோட மீன் குழம்புக்கும் ரெசிபி செஃப் சொல்வாங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, என்ன சும்மா மீன் குழம்புன்னு ஒரு புது டிஷ் இருக்கா? சும்மா மீன் குழம்பு, நான் கூட ஏதோ புது டிஷ் கூட கண்டுபிடிச்சிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன். எல்லா எதை கேட்டாலும் சும்மா சும்மான்னு சொன்னீங்களே, அதான் கேக்குறேன். ஓகே, என்ன ரெசிபி கேட்கலாம்? சரி, மீன் குழம்பு டிஃபரன்ஸா சொல்லட்டும். ஓகேம்மா, ஃபைன். நான் இன்னைக்கு உங்களோட வேண்டுதலுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபிஷ் கறி நான் சொல்றேன். உங்களுக்கு காரமா தேவையா இல்ல காரம் மைல்டான காரமா இருக்கணுமாமா? காரமா உங்களுக்கு தேவைங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படி. மைல்டா? ஓகே, மைல்டான ஸ்பைஸியில் ஒரு ஃபிஷ் கறி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மைல்டான ஃபிஷ் கறியில் வந்துட்டு புளி வந்துட்டு தேவையே கிடையாது. ஸோ லெமன் பேஸ் பண்ணி புளி குழம்பு, சாரி, லைக் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு லைக் கொஞ்சமாக லெமனில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது வந்து தனியாக எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபைனாக நறுக்குனா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கிக்கோங்க, ஃபைனாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் சோம்பு, சீரகம் இதெல்லாம் தாளிப்புக்கு தனியாக எடுத்துங்க. பச்சை மிளகா, கொஞ்சம் வந்து தேங்காய் பால், நல்ல திக்காக அரைச்ச தேங்காய் பால் எடுத்துங்க. அதில் ஒரு ரெண்டு, அதாவது தேங்காய் பால் எடுக்கும்போதே ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அந்த பால்லேயே வந்துட்டு பச்சை மிளகாவோட ஸ்பைஸி இறங்கிரும். ஸோ நல்லா அரைச்சிட்டு அந்த தேங்காய் பாலை தனியாக எடுத்துங்க.
ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சமாக தேங்காய்னு ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு அண்டு கொஞ்சம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிப்பு போட்டுட்டு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா, அதாவது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் கலரில் வதங்கக்கூடாது, சின்ன வெங்காயம் வந்துட்டு லைட்டாக வதங்கினா போதும், அந்த கிரன்ச்சி இருக்குள்ளையா அந்த பதத்தில் வதங்கினா போதும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. காரம் அதிகமாக தேவைன்றவங்க இல்லைனா அந்த தேங்காய் பாலில் இருக்க காரமே போதுமானது. ஸோ அதை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தக்காளி ஒரு தக்காளி போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க, கொஞ்சமாக சோம்பு பொடி போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஃபிஷ்ஷை போட்டு லைட்டாக பரட்டினாப்பில், அதாவது வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து லைட்டாக பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு அரை லெமனோட ஜூஸ் வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் இருக்கு இல்லையா, திக்கான தேங்காய் பால், அதை வந்து 2 ஃபஸ்ட் மில்க்கு செகண்ட் மில்க்னு பிரிச்சுங்க. செகண்ட் மில்க்கை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறதுலேயே நல்லா குக் ஆகிடும், முக்கால்வாசி வந்து குக் ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் மில்க்கு வந்து எடுத்து ஆட் பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக இறக்கும்போது மல்லி இலை போட்டுட்டு தேங்காய் அந்த மேலே டாப்பிங் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் டாப்பிங் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், மைல்டான காரம், ஒயிட் ரைஸ்க்கு அமேசிங்காக இருக்கும். இதை தாண்டி வந்து ஆப்பம் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சமைக்கலாம். வணக்கம், என் பேர் சுசிலா ராணி. ஓகேம்மா, பேசுகிறேன். எங்கேருந்து பேசுறீங்க? என்ன ரெசிபி கேக்க போறீங்க? இன்னைக்கு பைனாப்பிள் ரசம் வேணுங்க மேடம். அதுவும் இல்லாத ரெண்டாவது வந்து சாம்பார் பொடிக்கு வந்து ரேஷியோ கண்டிப்பா வேணும் எனக்கு. என்னென்ன பொருள் எவ்வளவு ரேஷியோல போடணும் கண்டிப்பா வந்து செஃப் தெரியும், ஆனா ரேஷியோ தெரியாது, அளவு தெரியாது எனக்கு. சரிம்மா, கண்டிப்பா செஃப் சொல்வாங்க இன்னைக்கு உங்களுக்கு. அம்மா வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார், ரொம்ப எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே ஓகே, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்க கூட பேசினதுல. இன்னைக்கு என்ன ரெசிபி, ஸ்பெஷல் ரெசிபி நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்களா நம்ம ஷோ பார்த்து? வேணுங்க சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல சாப்பிட்டேன் கல்யாணத்துல, அது மாதிரி எனக்கு வரவே இல்லை, நான் செஞ்சேனா அதே மாதிரி. அது நீங்க எப்படி டேஸ்ட்ல சாப்பிட்டீங்கன்னு தெரியல, பட் ஆனா நான் பெஸ்ட் பைனாப்பிள் ரசம் எப்படி பண்றது நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணிருக்கீங்களா? நிறைய ரெசிபி நிறைய செஞ்சிருக்கேங்க சார், நிறைய நல்லா வந்திருக்கு, நிறைய சொதப்பியும் இருக்கு. சொதப்பி இருக்கீங்க, அப்போ சமாளிச்சிருவீங்க வீட்டுல. இப்படிதான் செஃப் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே ஓகேம்மா. இப்போ இன்னைக்கு பைனாப்பிள் ரசம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பைனாப்பிள் ரசத்துக்கு வந்துட்டு நார்மல் ரசத்துக்கும் பைனாப்பிள் ரசத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நார்மலாக வந்துட்டு பைனாப்பிள் ரசத்துக்கு, அதாவது நார்மல் ரசத்துக்கு வந்து மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் அண்டு பூண்டு இந்த இதெல்லாமே போட்டு, லைக் மல்லி இலை இதெல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சிப்போம். அரைச்சிட்டு அதை வந்து நார்மலாக தாளிப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிப்போம். ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பைனாப்பிள் ரசத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி இருக்காது, லெமனோட புளி ஷார்ப் மட்டும் இருக்கும். தென் வந்து பைனாப்பிள்லே பேசிக்காகவே ஒரு புளிப்பு இருக்கும், சூப்பரான ஒரு புளிப்பு இருக்கும். அதோட இனிப்பும் கலந்துருக்கனால அது வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைனாப்பிளோட எக்ஸ்ட்ராக்ட், அதாவது பைனாப்பிளை வந்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கங்க. நல்லா ஃபைனாக சக்கை இல்லாமல் ஃபைனாக எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனாக நறுக்குன்னா பைனாப்பிள், பைனாப்பிளாக சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் அண்டு இஞ்சி, இஞ்சியும் பச்சை மிளகாய் வந்தால் இதில் மெயின் மேட்ரு. ஸோ காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய் அண்டு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். அது போக வந்துட்டு ஒரே ஒரு பூண்டு, ரொம்ப பூண்டு தேவையில்லை. ஸோ ஒரே ஒரு பூண்டு, தென் வந்துட்டு மல்லி இலை தண்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த தண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதை வந்து நல்லா கரக்கரன்னு அரைச்சிக்கங்க. அரைச்சி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சமாக வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, சீரகம் இதெல்லாமே போட்டு லைட்டாக தாளி போட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அதை போடுங்க. கொஞ்சமாக வந்துட்டு அந்த பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பைனாப்பிளையும் அந்த ஆயிலே போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கிடைச்சோடனே அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு பைனாப்பிளோட எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா தண்ணி, ஸோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கொதி வரும். கொதிக்கும் போது கொஞ்சமாக ஒரு லெமனில் வெஜஸில் வந்துட்டு 3 சொட்டு 4 சொட்டு போட்டால் போதும். ரொம்ப லெமன் தேவையில்லை, ஏன்னா இதுலேயே ஷார்ப் இருக்கும், இனிப்பு கலந்த இதெல்லாம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு மல்லி இலை போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த பைனாப்பிள் ரசம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் சமையல் ஷோ பண்ணுறேன் பட் பைனாப்பிள் ரசம் வைப்பாங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்துருக்கு. இல்லை பொதுவாகவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ரெசிபி தான் தெரியும், சூடு தண்ணி. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பத்மாங்க, தண்ணீர்பேட்டையில இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா?
நல்லா இருக்கேன் மேடம். உங்க ஷோ ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ சோ மச் மா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? ஏதா சொல்லி கொடுங்க. என்னங்கமா? மீல் மேக்கர். மீல் மேக்கர் எப்படி செய்யணும்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா சொல்வாங்க. இன்னைக்கு நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க வீட்ல? ஹலோ. ஓகே மா, செஃப் சொல்வாங்க உங்களுக்கு. உங்களோட பேசி எனர்ஜி பார்த்தாம உடனே செஃப் பேசுவாங்கன்னு சொல்லி என்கிட்ட மாத்தி விட்டாங்க. எப்படி இருக்கீங்கம்மா? ஹலோ. ஆ சொல்லு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். வீட்ல எல்லாம் என்ன சமையல் ஸ்பெஷலா போயிட்டு இருக்கா? மீல் மேக்கர்ல லஞ்ச் கட்டற மாதிரி, பாக்ஸ் கட்டற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுங்க சார். ஓகே, நான் கண்டிப்பா சொல்றேன். மீல் மேக்கர் வந்து ஈஸியா சூப்பரா பண்ணக்கூடிய ரெசிபி எல்லாம் நிறைய இருக்கு. சிக்கன், அதாவது சிக்கன் மட்டன் அந்த மாதிரி, பெப்பர் ஃப்ரை அந்த மாதிரி ஈஸியா பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுற மாதிரியோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணலாம். மீல் மேக்கர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மீல் மேக்கரை போட்டு சோக் பண்ணிவிடுங்க. வாட்டரில் போட்டு சோக் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாட்டர் வெதுவெதுன்னு இருக்க வாட்டரில் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக சோக் ஆகிடும். ஸோ வெதுவெதுன்னு இருக்க வாட்டரில் போட்டுட்டு சோக் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயிலில் போட்டு லைட்டாக மேலே அதாவது ஒரு லேயர் மட்டும் கிறிஸ்பாகிற மாதிரி, ஒரு லேயர் மட்டும் கிறிஸ்பாகிற மாதிரி ஆயிலில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு ஃபைனாக நறுக்கின சின்ன வெங்காயம் அண்டு இஞ்சி பூண்டு இதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு தென் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, ஃபைனாக நறுக்கின தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் அண்டு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லைட்டாக ஃப்ரை பண்ணதை போட்டு லைட்டாக டாஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு, அதாவது அந்த அந்த இதிலேருந்து வாட்டர் கொஞ்சம் ஸ்வெட் ஆகும். ஸோ அதோட சேர்த்து மசாலாவும் மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக இருக்கும். சால்ட் போட்டுட்டு மல்லி இலை போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு பெப்பர் ரோஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஷெஃப், இன்னைக்கு எங்களுக்காக வந்து சூப்பர் சூப்பராக வித்தியாசமான ரெசிபிலாம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கலாம். அண்ட் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.